ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். நம்ம இந்த சேனலில் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட கண்டென்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் வந்து உடனே ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்லேயும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது சிலபஸில் வந்து ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கீழே மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெக்கானிக்ஸ் அப்படின்ற டாபிக் மட்டும் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்ஸ் பற்றி படிக்கலாம். முதல்ல மெக்கானிக்ஸ்னால் என்ன, அதாவது அது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். அது எதை டீல் பண்ணுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை கொடுக்குற மோஷன்ஸையும் அது கொடுக்குற ஃபோர்ஸையும் டீல் பண்ணுற சயின்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மெக்கானிக்ஸ். அதை பற்றி ஃபுல்லாகவே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குற மோஷன்ஸ், அது கொடுக்குற ஃபோர்ஸஸ் பற்றி படிக்கிற எல்லாத்தையும் டீல் பண்ணி படிக்கிற சயின்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சரில் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற இது எல்லாமே என்ன எப்படி இருக்குன்னா ரெஸ்டில் இருக்குது. ஆனால் இந்த ரெட் கலரில் இருக்க பால் மட்டும் என்ன ஆகுதுன்னா பெண்டுலம் மட்டும் மூவ் ஆகியிருக்கு. ஸோ என்னென்னா இப்போ இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோர்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்கனால தான் அது என்ன ஆகிருக்குன்னா மூவ் ஆகியிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குற மோஷன்ஸ் இல்லாட்டி அதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸு, அதனால் அது கூட அதில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் என்னென்னா மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இதில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இது கீழே, அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ். ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ்னால் என்னென்னா இப்போ வந்து இங்கேருந்து ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா சும்மா ஒரு பால் வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்குது. அதாவது அதுக்கு வந்து எதுவுமே எந்த விதமான ஃபோர்ஸோ எதுவுமே இவங்க கொடுக்கல. என்ன பண்ணுறாங்க, சும்மா இப்படி விடுறாங்க, அது வந்து கீழே போய் விழுது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வென் அ ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் தி எர்த் அண்டர் கிராவிட்டி இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஹேர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஹேர் ரெசிஸ்டன்ட்னா என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் போடும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை கீழே விழாமல் தாக்குறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் கீழே போய் விழுறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா அதோட கிராவிட்டி, அதாவது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏர் ரெசிஸ்டன்ட் ஆப்சன்ஸில் அந்த கீழே போய் விழுதுன்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் த ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரீ ஃபால் நியர் தி எர்த் ஹவ் சேம், அதாவது எர்த்தில் வந்து கீழே விழுற ஃப்ரீ ஃபாலாக விழுற ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னா சேம் ஆக்சிலரேஷன் தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்னென்னா அந்த ஆக்சிலரேஷன் எதனால ஆகுதுன்னா அந்த கிராவிட்டி இருக்கிறனால, எர்த்தில் இருக்கிற கிராவிட்டினால தான் என்ன நடக்குதுன்னா அந்த ஆக்சிலரேஷன் நடக்குது. அதனால இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அதோட கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து ஜி ஈக்குவல் டு 9.8 m/s², அதாவது m/s². இது வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ, இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இதை கூட ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம். அடுத்து ஆக்சிலரேஷன் வந்து எப்படின்னா அதோட மாஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதுவே அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அதோட ஸ்பீட், ஸ்பேஸ், அதோட ஷேப்பு, அதோட சைஸ், அதாவது இங்கே விழுற ஆப்ஜெக்டோட மாஸை டிபெண்ட் பண்ணி ஆக்சிலரேஷன் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. எதை டிபெண்ட் பண்ணால், இப்போ வந்து இங்கே போடுறோன்னா அந்த பாலோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, அதோட ஷேப் எப்படி இருக்குது, அதோட சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்போ வந்து கீழே ரீச் ஆகும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக இருக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் சின்னதாக இருக்கிறதுக்கும் கீழே வந்து விழுற ரீச் ஆகிற டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது காரணம் வந்துட்டு அதோட மாஸ் கிடையாது, அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதோட ஷேப்னாலேயும் அதோட சைஸ்னாலேயும் தான் அது டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு m into g. டபிள்யூன்றது இங்கே வெயிட்டு, எம்னா மாஸு, ஜினா கிராவிட்டி. இதை மாஸையும் கிராவிட்டியும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா வெயிட் கிடச்சிரும். இதுவும் வந்து ஒரு ஃபார்முலா. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் ரெசிஸ்டன்ட். ஆல்ரெடி சொன்னேன் ஏர் ரெசிஸ்டன்ட்னா என்னென்னா ஒரு ஃபாலிங் ஆப்ஜெக்டை அப்போஸ் பண்ணுற மோஷனை தான், அப்போசிட்ஸ் மோஷன் இந்த ஆப்ஜெக்ட் ஃபால் அட் தி ஸ்லோவர் ரேட் தேன் இந்த ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபாலை விட, சும்மா விழுறதை விட ஒரு ஆக்ஷன் அதை வந்து விழாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து தடுக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த பாடி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கீழே ரீச் ஆகும். அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா ஏர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
ஸ்கை டிரைவர், அதாவது மேலேருந்து ஒரு ஃப்ளைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, கீழே குதிப்பாங்க. குதிக்கும் போது அவங்க அந்த பேரஷூட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அவங்க பாடி வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வேகமாக வந்து கீழே வந்து அவங்க மூவ் ஆவாங்க. அதுவே அவங்க அந்த பேரஷூட் ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகிடும்னா, ஹேர் ரெசிஸ்டன்ட், அதாவது ஹேர் வந்து என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும், அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி தான் கீழே வந்து லேண்ட் ஆவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து காயின் அண்ட் ஃபெதர் எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், என்னென்னா இப்போ இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக ஹேர் இருக்குது, அப்போது அதில் ஃபெதரும் போடுறாங்க, காயினும் போடுறாங்க. ஆனால் காயின் வந்து சீக்கிரம் ரீச் ஆகும், ஃபெதர் வந்து ஸ்லோவாக ரீச் ஆகும். காரணம், இதோட சைஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், இதோட சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வேகமாக ரீச் ஆகும், ஆனால் ஃபெதர் வந்து ஸ்லோவாக தான் ரீச் ஆகும். அதுவே வேக்யூம். வேக்யூம்னா என்னென்னா, ஏர் வந்து சுத்தமாக காற்றே இருக்காது. அதுக்குள்ளே காற்று இல்லாத இடத்துல நீங்கள் ஃபெதரையும் காயினையும் போட்டிங்கன்னா அது வந்து என்னாகும்னா, சேம் டைமிங்கில் தான் வந்து இங்கே வந்து ரீச் ஆகும். ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரே டைம் தான். ஆனால் ஏர் இருந்துச்சுன்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது கீழே வந்து விழுறதுக்கு வேறு வேறு டைம் ஆகும். அதுவே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அது வந்து சும்மா ஃப்ரீயாக ஃபால் ஆகுதுன்னா அது வந்து சேம் டைமில் தான் வந்து ஃபால் ஆகும். இதுதான் வந்து காயின் ஃபெதரோட எக்ஸ்பிரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கை டிரைவ். நான் சொன்ன மாதிரி இப்போ இவர் வந்து ஸ்கை டிரைவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பேராஷூட் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணாமல் விழும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்னா, அந்த டைமிங் வந்து ரொம்ப வேகமாக கீழே வருவார். அதுவே பேராஷூட் ஓப்பன் பண்ணால் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஸ்லோவாக தான் கீழே வருவார். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கை டிரைவரோட டெர்மினல் வெலாசிட்டி, அதாவது அவர் பேரஷூட் ஓப்பன் பண்ணாமல் அவர் வந்து அவரோட வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும்னா 200 km/h இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். இது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அன் ஆப்ஜெக்ட் வில் ஃபாலோ அ பாத் டிட்டர்மைன்ட் பை அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஹேர் ரெசிஸ்டன்ஸ் வென் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கிவன் இன் அ ப்ரொஜெக்டைல் கிவன் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்டைல். அதாவது இப்போ நம்ம ஃப்ரீ ஃபாலில் பார்த்தோம், ஃப்ரீ ஃபால் என்னாச்சுன்னா, ஒரு பையன் வந்து சும்மா இப்படி கீழே போட்டான் பாலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இனிஷியலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெலாசிட்டி கொடுக்க போகிறோம். வெலாசிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலையும் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் ஒரு பாத்தை வந்து ஃபாலோ பண்ணும். அது பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரொஜெக்டைல் சொல்கிறாங்க. இப்போ அந்த பாத் வந்து இந்த ப்ரொஜெக்டைல் ஃபாலோ பண்ணுற பாத்த பேரை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஜெக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இப்போ எல்லாருமே ஆங்கிரி பேர்ட் கேம் வந்து விளாண்டுருப்போம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பேர்ட் வந்து இருக்கும். அந்த பேர்டை வந்து நம்ம வந்து ஒரு பின்னாடி இழுத்து முன்னாடி விழும்போது தான் என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு பாத்தை வந்து ஃபாலோ பண்ணி அங்கே போய் விழும். அதுவே நீங்கள் சும்மா இழுக்காமல் சும்மா விட்டீங்கன்னா என்ன பண்ணிடுனா, டக்குன்னு கீழே விழுந்துடும். இப்போ நம்ம இந்த பின்னாடி இழுக்கிறோம்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக நம்ம கொடுக்குற வெலாசிட்டி, அது கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ், அதாவது வெலாசிட்டி கொடுக்குறனால அது என்ன ஆகுது, ஒரு பாத் வந்து ஃபாலோ ஆகுது. இந்த பாத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஜெக்ட்ரி. இந்த பாத் ஃபாலோ பை ப்ரொஜெக்டைல தான் என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரான்ஜெக்ட்ரி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னா என்னென்னா, புல்லட், அதாவது துப்பாக்கியிலேருந்து சுடுறது, அப்புறம் வந்துட்டு ஒருத்தர் ஜாவ்லின் தூக்கி போட்டாங்கன்னா அவர் ஒரு முன்னே முதல்ல வந்து பின்னாடி தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, தூக்கி போடுவார். அதுதான் வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம். அடுத்து இது வந்து ஒரு சம் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு சில நேரம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இப்போ வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன்லாம் கொடுத்துட்டு அதோட இன்னொரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். முதல்ல வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதில் இருக்கிற மூணு ஈக்குவேஷன் பார்க்கலாம். அந்த மூணு ஈக்குவேஷனோட என்னிங்கன்னா, முதல்ல வந்து வெலாசிட்டி, ஒரு டைமோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஈக்குவேஷன்னா, வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இதில் வீன்றது வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ வந்து முன்னே வந்து அந்த ஆங்கிரி போர்டில் என்ன பார்த்தோன்னா, முதல்ல இனிஷியலாக நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம், இழுக்கும் போது ஒரு வெலாசிட்டி இருக்கும், அப்புறம் அது வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி கீழே போய் விழும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த கீழே போய் விழுற வெலாசிட்டியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வீன் சொல்கிறாங்க, ஃபைனல் வெலாசிட்டி. இங்கே யூன்றது என்னென்னா, நம்ம இனிஷியலாக கொடுத்த வெலாசிட்டியாக தான் இனிஷியல் வெலாசிட்டி. ஏன்றது ஆக்ஸலரேஷன், டீனா வந்து டைம், அதாவது வெலாசிட்டி டைம், வெலாசிட்டி ஒரு டைமோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் டைமோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறது என்ன ஃபார்முலானா, வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அதுவே
displacement calculate பண்ணா s is equal to ut plus half at square. இல்ல s ன்றது displacement, மத்தபடி u ன்றது initial velocity, ஏனா acceleration நம்மளுக்கு நல்லா தெரியும். So v equal to u plus at, இங்க வந்து s is equal to, இங்க ஒரு t add பண்ணிக்கோங்க, திரும்பி இதே equationல ஒரு t add பண்ணீங்கன்னா இங்க t square ஆகும். So half, இது வந்து shortcut, இது அதுல இருந்து இந்த formula derive ஆகல, ஆனா வந்துட்டு ஒரு shortcut இது. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி வந்து ஒரு பொசிஷனில் ஒரு வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் எஸ்ன்றது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது மூணு ஈக்குவேஷன், இந்த மூணையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு காலமோட ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைமில் கால்குலேட் பண்ணுறதுக்கு வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், அதுவே வெலாசிட்டி ஒரு பொசிஷனில் கால்குலேட் பண்ணால் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு u square plus 2as. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போனா ஒரு பாடி வந்து ஃப்ரீயாக ஃபால் ஆகுதுல்ல, அதோட இப்போ அது மாதிரி ஃபால் ஆகும்போது அதோட வெலாசிட்டி ஒரு டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் ஒரு பொசிஷனில் வெலாசிட்டிலாம் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு பாடி வந்து ஃப்ரீயாக ஃபால் ஆகுதுன்னா நம்ம இனிஷியலாக எந்த வெலாசிட்டியுமே கொடுக்கல. ஸோ இனிஷியலாக கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூ. ஸோ என்ன ஆகிடும், யூ வந்து ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் என்ன ஃப்ரீ ஃபாலில் வந்துட்டு ஆக்சிலரேஷன் எதனால நடக்குதுன்னா கிராவிட்டினால நடக்குது. ஸோ கிராவிட்டியை வந்து நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா ஜீன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எஸ், எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே வந்து ஹைட்டு, அது வந்து எவ்வளோ ஹைட்டு எங்கேருந்து போடுறோம் எவ்வளோ ஹைட்டு வந்து அது கீழே வந்து எவ்வளோ அதுக்கும் போடுற இடத்துலருந்தும் ரீச் ஆகிற இடத்துக்கும் இருக்கிற ஹைட்டு தான் வந்து ஹெச்சு. ஸோ இப்போது யூ இருக்க இடத்துல ஜீரோவும் ஏ இருக்க இடத்துல ஜியும் எஸ் இருக்க இடத்துல ஹெச்சும் இந்த மூணு ஈக்குவேஷனுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபாலோட ஈக்குவேஷன் வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ இங்கே யூ இருக்க இடத்துல ஜீரோ போட்டாச்சு, ஸோ இந்த வந்து ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஏ இருக்க இடத்துல என்ன போடுறாங்க ஜி போடுறாங்க, ஏ இருக்க இடத்துல ஜி போட்டாங்க, டி வந்து அப்படியே டிஆவே வந்துருச்சு. ஸோ யூ வி ஈக்குவல் டு ஜி டி அப்படின்னு வந்துருச்சு, ஏன்னா இங்கே ஜீரோ அதனால அது வரல. ஸோ வி ஈக்குவல் டு ஜி டி. நெக்ஸ்ட்டு இங்கே யூ இருக்க இடத்துல ஜீரோ போட்டுருவாங்க, ஜீரோ இன்ட்டு சம்திங் இஸ் ஜீரோ ப்ளஸ் ஹாஃப், ஏ இருக்க இடத்துல ஜி வரும், டி இருக்க இடத்துல டி ஸ்கொயர். ஸோ ஹெச் இன்ட்டு ஹாஃப் இன்ட்டு ஜி டி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே யூ வந்து ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் டூ, ஜி இருக்க இடத்துல ஹெச் சாரி ஹே இருக்க இடத்துல ஜி வரும், எஸ் இருக்க இடத்துல ஹெச் வரும். ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஜி ஹெச், இதுதான் வந்து இதோட மூணு ஈக்குவேஷன். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் மறந்தாலும் இதை சப்ஸ்டியூட் பண்ணி லாஜிக் திங்க் பண்ணிங்கனாலே புரியும். இனிஷியலாக வெலாசிட்டி கொடுக்கல, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஆக்சிலரேஷன் வந்து ஏஜி தான், அப்புறம் ஹெச்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஹைட்டு, ஸோ ஹெச். இப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எது கண்டுபிடிக்க போகிறோன்னா ஒரு ஒரு இப்போ வந்து அந்த இனிஷியல் வெலாசிட்டினை வந்து நம்ம ஒரு இது வந்து இழுத்து அனுப்புகிற மாதிரி பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பாடியை வந்து ஒரு பாடி மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறீங்க தூ வேர்ட்டிக்கலாக மேலே தூக்கி த்ரோ பண்ணிங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாஜிக்காக இப்போ நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க ஒரு பொருளை, தூக்கி போடும்போது என்ன ஆகும், இனிஷியலாக நீங்கள் வெலாசிட்டி கொடுப்பீங்க, ஸோ இங்கே இனிஷியல் வந்து ஜீரோ வராது. ஸோ இங்கே அடுத்து ஏ வந்து மைனஸ் ஜி, ஏன்னா நீங்கள் வந்து கிராவிட்டினா கீழே வரும், கீழே தான் புஷ் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் மேலே வந்துட்டு ஒரு பொருளை தூக்கி போடுறீங்க, அதனால் நீங்கள் என்ன ஆக்சிலரேஷனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் ஜின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஹெச்சு தான், எவ்வளோ ஹைட் வந்து அது போதும் அதை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ஹெச். ஸோ இங்கே இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் கால்குலேட் பண்ணும், இப்போ என்ன பண்ணோம் ரெண்டே தான், ஏ இருக்க இடத்துல மைனஸ் ஜி போடணும், எஸ் இருக்க இடத்துல ஹெச் போடணும். ஸோ இங்கே பாருங்கள் வி வந்து அப்படியே தான் இருக்கும், யூ அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஏ இருக்க இடத்துல மைனஸ் ஜி போடுவீங்க, மைனஸ் ஜி போட்டால் நாங்கள் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும். ஸோ வி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடின்னு ஆகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ் இருக்க இடத்துல ஹெச் வரும், யூ வந்து அப்படியே தான் வரும், டி அப்படியே தான் வரும், இங்கே ஆஃப், இங்கே ஏ இருக்க இடத்துல மட்டும் மைனஸ் ஜி வரும். இப்போ மைனஸ் ஜி வந்துச்சுன்னா என்னாகும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ ஹெச் ஈக்குவல் டு யூ டி மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். அடுத்து இங்கேயும் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ்
2 இங்கே ஏ இருக்க இடத்துல மைனஸ் ஜி வரும். ஸோ அகெயின் மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் 2GH அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து மொத்தம் 9 ஈக்குவேஷன் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அண்ட் ஓரளவுக்கு மார்க் பண்ணி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்து வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ ஒரு மேக்ஸிமம் ஹைட் வந்து அட்டைன் ஆகுது. இப்போ நீங்கள் தூக்கி போடுற ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இதுதான் வந்துட்டு அப்வர்டாக வெர்டிகலாக மேலே தூக்கி போட்டு அது வந்து கீழே ரீச் ஆகுது. இப்போ ரீச் ஆகும்போது இது எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட்டில் நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வென் அ பாடி இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்டாக தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு நம்மளுக்கு தெரியும். ஆக்சிலரேஷன் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து மைனஸ் ஜி. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் மேலே போக போக வெலாசிட்டி என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி வி வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ ஜீரோ ஆனதுக்கு ஆனால் தான் என்ன ஆகும்னா அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஜீரோ ஆனவுடனே என்னாகும், அந்த பாடி வந்து மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அங்கே பார்த்த க்வெஸ்சன் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஏ இருக்க இடத்துல மைனஸ் ஜி, அடுத்து வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ கால்குலேட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எஸ் இருக்க இடத்துல ஹெச் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வி ஸ்கொயர் வந்து ஜீரோ ஆகிடும், யூ ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஏற்கு பதிலாக மைனஸ் ஜி, எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச், என்ன ஆகிடுச்சு, அடுத்து யூ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2GH ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த யூஜிஹெச் இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஹெச்சை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு யூ ஸ்கொயர் அங்கேருந்து 2G-ஐ வந்து இந்த பக்கம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு வெர்டிகலாக மேலே தூக்கி போடும்போது அதோட ஹைட் எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஹெச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2G அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜியோட வேல்யூ தெரியும். ஸோ அவங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி இவ்வளோ அதோட ஹைட்டை வந்து கண்டுபிடிங்கன்னு கேட்டால் இனிஷியல் வெலாசிட்டி அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இங்கே போட்டுட்டு ஜி வந்து 9.8 நம்மளுக்கு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே தெரியுது ஹைட் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஸ்கொயர் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஸ்கொயருக்கு தான் என்ன இருக்குன்னா ஹைட் வந்து டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே தூக்கி போடுறீங்களா, இங்கே தூக்கி போடுறதுல இங்க மேலே போற டைமும் கீழே போற டைமும் என்னன்னா ஈக்குவலா தான் இருக்கும். அது எதுனாலனா கிராவிட்டியில மூவ் ஆகுறனால நீங்க மேலே போற டைமும் கீழே வர டைமும் ஈக்குவலா இருக்கும். அதான் அந்த டைம் ஆஃப் அசட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசென்ட் இன் த கேஸ் ஆஃப் பாடிஸ் மூவிங் அண்டர் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ப்ரொஜெக்ஷன் அட் அன் ஆங்கிள், சாரி அதில் மிஸ்டேக் இருக்கு, ஆன் வருவாங்க, அதில் வந்து ஆப்ளிக்யூ ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பால் இல்லைன்னா ஏதாவது ஒன்று, இப்போது ஃபுட்பால் விளையாடுறவங்க ஃபுட்பாலை வந்து காலில் வச்சு தள்ளுவாங்க, தட்டும் போது ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு ஹைட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா அது பால் வந்து போகும். இங்கே வந்து இங்கே ஹாக்கி பால் வச்சு அவர் தட்டுறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 15 டிகிரியில் அவர் தட்டினார்னா அடித்தாருனா அந்த பால் வந்து இவ்வளோ தான் ட்ராவல் ஆகும். அதுவே 30 அடிக்கும் போது இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது. 45 பாருங்கள், இருக்கிறதுலே மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா 45 தான் வந்துட்டு அது என்ன ஆகுது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகுது. 60-30 ஒரே டிஸ்டன்ஸ் தான், அது மாதிரி 75-15 ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது மாதிரி கேட்டுட்டு என்ன கேட்பாங்கன்னா எந்த எவ்வளோ ஹேங்கிளில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து இது பண்ணால் அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது என்னென்னா 45 டிகிரி தான் வந்துட்டு அதோட ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னென்னா 45 டிகிரி. அடுத்து இது வந்து இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னா இந்த ஷார்ட் புட் ஜாவ்லின்லாம் போடுறவங்களுக்கு அந்த கணக்கு இருந்துச்சுன்னா இப்போ அவங்க 45 டிகிரியில் அந்த ஷார்ட் புட்டை தூக்கி போடும்போது என்னாகும், அது வந்து இருக்கிறதுலே லாங் டிஸ்டன்ஸில் வந்து போய் விழும். ஸோ தட் அவங்க வந்து வின் பண்ண முடியும் மேட்ச். ஸோ 45 டிகிரியில் நம்ம எதை போட்டாலும் அது என்னாகும்னா லாங் டிஸ்டன்ஸ் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி பார்த்தோம், இப்போ சர்க்குலர் மோஷன் பற்றி பார்க்கலாம். சர்க்குலர் மோஷனாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சர்க்குலர் மோஷனாக என்னென்னா இப்படி ரவுண்டாக சுற்றுறது தான் என்னென்னு சொல்லுவோன்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்றோம். ஸோ ரவுண்டாக சுற்றுனா என்ன, ஒரு பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் என்னாகும் இந்த மோஷன் வந்து நடைபெறும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போய் அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு ஆங்கிள் மூலமாக தான் அது என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுறது தான்
முதல்ல இந்த ஒரு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் அ சர்க்கிள் வித் அ கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு பார்ட்டிக்கல் சர்க்கிள்லாம் மூவ் ஆச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறோன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறாங்கன்னா வி ஈக்குவல் டு ஆர் பை ஒமேகா. வின்றது இங்கே வந்து என்னென்னா லீனியர் வெலாசிட்டி. இப்போ வந்து இங்கேருந்து இப்படி போகிறது தான் வந்துட்டு லீனியர் வெலாசிட்டி. அதாவது என்னென்னா இது கான்செப்ட்டு, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 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 கல்லை வச்சு நீங்களே வந்து ரவுண்டாக ஒரு கயிறில் வந்து கயிறில் கட்டிட்டு நீங்கள் இப்படி சுற்றுனீங்கன்னா அது என்ன ஆகும்னா ரவுண்டாக சுற்றிட்டே இருக்கும். அதுவே ஒரு இடத்துல நீங்கள் அந்த கல் வந்து ஒரு வேளை அந்த கட்டியிருக்க கயிறுலேருந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட் அது வந்து எந்த எந்த பாயிண்ட்டில் வந்து அது அவுந்துச்சோ அந்த பாயிண்ட்லேருந்து அது ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுறது தான் வீன்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்படி சர்க்கிளாக மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ இந்த வியை வந்து லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டினா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் இஸ் ட்ராவலிங் அலாங்னா ஸ்ட்ரெயிட் பாத். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் பாத்தாக ட்ராவல் ஆகிறது என்னென்னு சொல்கிறோம் லீனியர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஆறுன்றது அந்த சுற்றி வர அந்த ரேடியஸ், ரேடியஸை தான் என்னென்னு சொல்கிறோம் ஆறுன்னு சொல்கிறோம். அடுத்து ஒமேகான்றது ஆங்குலார் வெலாசிட்டி. ஆங்குலார் வெலாசிட்டினா என்னென்னா ஒரு அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடு இல்லை ஒரு ஆங்கிளில் என்ன ஆகுதுன்னா அது சுற்றி சுற்றி வருது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு சென்டரை மார்க் பண்ணி அதை சுற்றி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வந்தால் அதுதான் என்னென்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒரு இப்போ எ ஃபோர்ஸ் தட் ஆக்டிங் ஆன் அ பாடி மூவிங் இன் அ சர்க்குலர் பாத் அண்ட் இஸ் டைரக்டர் டுவர்ட்ஸ் த சென்டர் அரவுண்ட் விச் த பாடி இஸ் மூவிங். அதாவது இப்போது இங்கே வந்து ஒரு கார் இருக்குது, அது வந்து ஒரு சர்க்கிளில் சுற்றி சுற்றி வருது. இப்போ சுற்றி வரும்போது இந்த பாயிண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்களாம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ உள்ளுக்குள்ளே வந்து இப்படி அந்த காருக்குள்ளே வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ரைட் கட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த உள்ளே இருக்கவங்க வேகமாக சுற்றும் போது அந்த ரைட்டில் திரும்பினாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க லெஃப்ட் சைடு வந்து போவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு போகிறதுனா இப்படி இப்போ வந்து என்ன ஆகுது அந்த ஃபோர்ஸ் வந்து வெளியே போகுது. அதை வந்து சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த கார் மூவ் ஆகுறதுல அது வந்து இப்போ இப்படி திரும்பும்போது என்னாகும் அந்த ஃபோர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் இந்த காரோட ஃபோர்ஸ், அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸை எப்படி சொல்கிறாங்க எம் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை ரேடியஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம், அது லீனியர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆர் பை ஒமேகா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வி இருக்க இடத்துல இந்த ஆர் பை ஒமேகாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது எம் ஈக்குவல் டு வி இருக்க இடத்துல ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் பை ஆர். இப்போ இங்கே ஒரு ஆர் இருக்குது, டிவைடில் ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஒரு ஆரும் இங்கேருந்து ரெண்டு ஆரில் ஒரு ஆர் கட் ஆகிடுச்சுன்னா எம் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. நென்று பார்க்க போகிறது சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு பாடியிலேருந்து வெளியே மூவ் ஆகிற ஃபோர்ஸ். முன்னே பார்த்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஹேரோ வந்து இப்படி இருந்திருக்கும். ஸோ உள்ளே ஆக்ட் பண்ணுற இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ். அது இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த சென்டர் அரவுண்ட் விச் த பாடி இஸ் மூவிங். வெளியே அவேனா வெளியே வெளியே வர ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் வந்து போல்ஸில் வந்து மினிமமாகவும் ஈக்வேட்டர்ஸில் வந்து மேக்ஸிமமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம எர்த்து. நம்ம எர்த் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, இங்கே வந்து இதுதான் வந்து போல்ஸ். அதுவே இந்த சென்டர் வந்து ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற போது நம்மளோட சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் வந்து இந்த போல்ஸ்லாம் இந்த ரெண்டு போல்ஸ்லையும் என்னவா இருக்குமா மினிமமாக இருக்கும். அதுவே இந்த சென்டர் ஈக்குவேட்டாரில் சுற்றும் போது அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்றும் சொல்கிறாங்க, இப்போ இதுதான் வந்து நம்ம ஏர்த்தோட டயமீட்டர். போல்லேருந்து போல் இங்கே ஒரு டயமீட்டர், இதுலேருந்து இது ஒரு டயமீட்டர். ஸோ இந்த டயமீட்டர் ரெண்டு டயமீட்டரோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குமா 48 கிலோமீட்டர்ஸ் தான் இதோட டிஃப்ரென்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஸோ 48 கிலோமீட்டர்ஸ் தான் ஈக்குவேட்டருக்கும் சாரி போல்ஸுக்கும் ஈக்குவேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டயமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து 48 கிலோமீட்டர். அடுத்து சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். நார்மலாக இப்போ ஒரு மெட்டீரியலில் நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட்டாக ஒரு 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 இப்போ ஒரு டின்ல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. வெயிட்டு கம்மியாக ஒரு பார்ட்டிகல் இல்லாட்டி வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிறத தனித்தனியாக வெயிட் கம்மியாக இருக்கிறதையும் வெயிட் அதிகமாக இருக்கிறதையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணால் இந்த சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க சுற்றுற ஸ்பின்னிங் ஆக்ஷன் மூலமாக என்ன ஆகும் சுற்றுவாங்க அந்த அந்த இப்போ டின்
ப்ளேன் ஃபுல்லாகவே சுற்றுறாங்கன்னா என்ன ஆகிடும்னா, ஹெவிய பார்ட்டிகல்ஸ்லாம் வெளியவும் லைட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த ரொட்டேஷன் ஆக்சஸ்க்கும் இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஸோ தட் நம்மளுக்கு வெயிட்டான பார்ட்டிகளும் லைட்டான பார்ட்டிகல்ஸும் என்ன ஆகிடுதுனா செப்பரேட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளட் சாம்பிள்ஸ்லாம் கொடுப்போம், அதில் ரெட் செல்ஸும் ஒயிட் செல்ஸையும் எப்படி பிரிப்பாங்கன்னா, அந்த ஒரு அந்த இந்த டெஸ்ட் டியூபை வந்து வச்சுட்டு அந்த டெஸ்ட் டியூபை வந்து ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் போடுவாங்க. ஸோ தட் போடும்போது இதுதான் வந்து பிளட் சாம்பிள் எடுக்கும்போது அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் மேலே வந்துடுது, ரெட் பிளட் செல்ஸ்லாம் என்ன போயிடுது, கீழே போயிடுது. இது வந்து இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் கவர்னர் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த கவர்னர் மிஷின். அதாவது இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் இது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறதும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அது அப்படியே மேலே தூக்கும். அது எதனால ஆகுதுன்னா, இந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ்னால. இந்த ரொட்டேட் ஆகும்போது அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அப்பியர் ஆகுறதுனால என்ன ஆகிடுது, இது வந்து அப்படியே தூக்குது. ஸோ இது வந்து நிறையா நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் போயிருப்போம் எல்லாருமே. அதில் வந்து சில ராட்டினம்லாம் இருக்கும், அதில் என்ன ஆகுனா சுற்றிட்டே இருக்கும். சுற்றிட்டே இருக்கும்போது நம்ம சைடில் வந்து இப்படி விங்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸில் வந்து நிறையா இது போட்டு நம்ம எல்லோரும் ஏற சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இனிஷியலாக வந்து அது வந்து இப்படி பக்கத்தில் இருக்கும், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்ற என்ன ஆகுனா அது அப்படியே மேலே வரைக்கும் விரியும். அப்புறம் மறுபடியும் அவங்க ஃபோர்ஸ் கம்மியாக அது வந்து பக்கத்தில் வரும். ஸோ அதெல்லாம் அப்படி சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸு. ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதுவும் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்லேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.